அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தந்தையை இழந்த நடிகர் அஜித்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார் நடிகர் விஜய். ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அஜித் வீட்டிற்கு சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தந்தையை இழந்துள்ள நடிகர் அஜித்தின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய். நடிகர் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியம் உடல்நலக்குறைவால் இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது இறுதிச் சடங்கு முடிந்த நிலையில் நடிகர் அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று நடிகர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். நடிகர் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியத்தின் உடல் பெசன் நகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்தின் வீட்டிற்கு நேரில் சென்று நடிகர் விஜய் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் உதய் இணைந்திருக்கிறார். தினேஷ் உதய், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். நடிகர் அஜித்தின் தந்தை இன்று காலை காலமாகிறார். அவருக்கு பல்வேறு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ரசிகர்கள் என ஏராளமானோர் காலை முதலே இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் விஜய் அஜித்தின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி மட்டுமல்லாமல் நடிகர் அஜித்துக்கு ஆறுதலும் வந்து தெரிவித்திருக்கிறார். நடிகர் அஜித்தின் தந்தை சுப்பிரமணியன் பக்கவாத நோய் காரணமாக இன்று அதிகாலை 4:30 அளவில் காலமானார். கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் வசித்து வந்த அவரது இல்லத்தில் இன்று காலை தூக்கத்திலேயே அவரது உயிரானது பிரிந்திருக்கிறது. சுப்பிரமணியனுக்கு 85 வயதாகிறது. காலை முதலே தமிழக முதல்வர் மட்டுமல்லாமல் ஏராளமானோர் அரசியல் கட்சி பிரமுகர்கள், திரைப்பிரமுகர்கள் ஏராளமானோர் நேரில் சென்று நடிகர் அஜித்தின் தந்தை உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பெசன் நகர் மின் மயானத்தில் அஜித்தின் தந்தை உடலானது மதியம் அடக்க செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது நடிகர் விஜய் அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று நடிகர் அஜித் மற்றும் அவரது குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்தார். மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தினேஷ்.